ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சைவ சமையல். நம்ம இப்போ ஒரு சைனீஸ் ஹாட் பாட் மீல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து பார்க்கலான் இருக்கிறோம். ஸோ இந்த ஹாட் பாட் வந்து மீலில் பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பு, இதை வந்து சூப்பு ஆர் சூப் பேஸ் ப்ராத் அப்படின்னு எது வேணாலும் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த சூப்பு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற சூப்பு, அப்புறம் டொமோட்டோ பேஸ் சூப்பு, இந்தியன் கறி பேஸ் சூப்பு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சூப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், யூஸ்வலாக வந்து வெஜிடபிள்ஸ் அல்லது வந்து மீட்டும் வந்து போடுவாங்க. நம்ம வந்து வெஜிடபிள் ஹாட் பாட் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். காலிஃப்ளவர், ப்ராக்கலி, மஷ்ரூம், தோஃபு, அப்புறம் வந்து கேப்சிகம், க்ரீன், ரெட்டு, எல்லோ கலர், அப்புறம் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இது வந்து எல்லோ பம்ப்கின், இந்த ஒயிட் பம்ப்கினும் வச்சுருக்கிறோம். இப்போ பொட்டேட்டோவும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நூடுல்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற வெஜிடபிள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து குக் ஆகும்படியானதை நம்ம இதில் செலக்ட் பண்ணி இந்த ஹாட் பாட் மீலில் சேர்த்துக்கணும். ஸோ அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம் இந்த ஹாட் பாட் மீலில் பார்த்தீங்கன்னா டிப்பு. அந்த டிப்புமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்பைஸியானது, மீடியம் ஸ்பைஸி அதெல்லாம். ஸோ இதில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிற டிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து செசமி வந்து பேஸ்ட். இது நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து செசமியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான், ஏன்னா நம்ம ரொம்ப லாங்காக வந்து இதை அரைச்சி வந்து எடுக்கணும். இதை அரைக்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க கூடாது. ஸோ வேணும்னா வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் வந்து செசமி ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். பட் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து மிக்சியை ரன் பண்ண விட்டிங்கன்னா மிக்சி வந்து ஹாட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அதை பிரேக் விட்டு விட்டு அதை கூல் டவுன் பண்ணி அப்படி தான் நம்ம இதை பொறுமையாக அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணுமே. ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீனட் பட்டர். இது வந்து ஹோம் மேடு பீனட் பட்டர், நாங்களே வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து சேம் ப்ராசஸ் தான், நம்ம எப்படி வந்து செசமி பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் இதையுமே பீனட்டை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்து அரைக்கணும். இதுலேயுமே வந்து கண்டிப்பாக வாட்டர் வந்து சேர்த்துக்க கூடாது. நீங்கள் வந்து வீட்டில் இல்லைன்னா வந்து ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதையும் கூட நீங்கள் இந்த ஹாட் பாட் மீலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே பேஸும் வந்து யூஸ்வலாக வந்து இந்த வெஜ்ஜு ஹாட் பாட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றவங்க வந்து இந்த செசமி பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து பீனட் பேஸ்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய டிப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வந்து டிப்பும் இல்லாமல் இன்னொரு வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசி வந்து டிப்பும் ரொம்ப நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஹாட் பாட் மீலில். அது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்வான் டிப்பு. ஸோ இது ரொம்ப ஒரு ஸ்பைஸியாக வந்து இருக்கும். ஸோ நாம் இப்போ வந்து இந்த டொமோட்டோ சூப் பேஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து மூணு தக்காளியை வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் சூப் செய்கிறதுக்காக வந்து ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான வந்து ஜிஞ்சிரி ஆயில் வந்து ஊற்றுறேன். இதில் வந்து உரித்து வச்சுருந்த வந்து பூண்டு சேர்க்கிறேன், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு, பேலி. இது வந்து ரொம்ப ஸ்பைஸியான சாஸாக நம்ம ரெடி பண்ணுறோம், அதனால் அதுக்கு வந்து ரெட் சில்லிஸ் ஒரு அஞ்சு ஆறு சேர்க்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ நாம் இப்போ அந்த ஸ்பைசி வந்து சாஸில் வந்து செஷ்வான் பெப்பர்கார்ன் சேர்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு காரமாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம், அதனால் இது வந்து நீங்கள் பார்த்து தேவைக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் இதனுடைய லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதே வாங்கிக்கலாம். இது இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பெப்பரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம சாஸ் இன்னும் கொஞ்சம் காரமாக வரணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த செஷ்வான் சாஸையும் நான் வந்து சேர்க்குறேன். ஸோ இது நிஜமாலுமே ரொம்ப ஒரு ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய வந்து சாஸ் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அந்த பிளான்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியை வந்து ஜூஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நாம் வந்து நிறைய வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சூப் குவான்டிட்டி வந்து நிறைய இருக்கணும் பார்த்தீங்களா அதுக்காக. ஸோ நம்ம வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மீதி தண்ணியவே நான் அதில் சேர்த்துக்கிறேன், அதை வேஸ்ட் பண்ணாமல். ஸோ நம்மளுடைய ஸ்பைஸியான சூப் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம நினச்ச மாதிரியே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நாம் வந்து ஒரு மீடியம் ஸ்பைசி சூப் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ நாம் இப்போ வந்து இந்த மைல்டு சாஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்றோம்.
இதுக்காக ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி வந்து சூடாயிட்டு இருக்கு. இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த செசமி பேஸ்ட் வந்து நான் சேர்க்குறேன். இதில் ஸோ நம்ம இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கல. சேர்க்கும் போது அந்த சோயா சாஸில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த சோயா மில்க் வந்து சேர்த்துக்க போகிறோம் அந்த ரெடி ஆகிட்டு இருக்க சூப்பில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு நான் வந்து சேர்க்குறேன். இதில் வந்து ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் பிளெயின் சோயா மில்க் தான் சேர்க்குறோம். ஸோ நாம் இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய இந்த மைல்டு சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணின அந்த ஸ்பைசி சூப்பு இதில் வச்சுருக்குறோம். இந்த போர்ஷன் வந்து மைல்டு சூப் இருக்குது. இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஹாட்பாட் மீலுக்கு வந்து ரெடியாக வந்து விற்கிறாங்க அமேசானில். ஸோ நாங்கள் அங்கே தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதனுடைய லிங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வெசலை வாங்கி நீங்கள் ஹாட்பாட் மீல் உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடணும். ஸோ நம்மளுடைய சூப் ரெண்டுமே ரொம்ப ஹாட்டாக ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வந்து வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் போடுறேன், பேபிகார்ன் வந்து போடுறேன். நம்ம ரெண்டு வந்து சூப்லேயுமே எதில் வேணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து முதல்ல போட்டுக்கலாம். ப்ராக்லி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நான் பொட்டேட்டோ வந்து சேர்க்குறேன். ஸோ இந்த ஹாட்பாட்டினுடைய மெயின் வந்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தால் வந்து சூப்பெல்லாம் வந்து கண்டினியூஸாக அப்படியே ஹாட்டாகவே இருக்கும், அது பாயில் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வந்து வேணுமோ அதை நம்ம வந்து போட்டு அதை குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து எடுத்து நம்ம அந்த டிப்பை யூஸ் பண்ணி அதை சாப்பிடணும். ஸோ இந்த ஹாட்பாட் வந்து மீல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடணும். அந்த வெஜிடபிள் எடுத்து அப்புறம் நம்ம அந்த டிப்பில் வந்து டிப் பண்ணி வந்து சாப்பிடணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஹாலிடேஸில் அந்த வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்டையர் ஃபேமிலி உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு மீல் தான் இந்த சைனீஸ் ஹாட்பாட் மீல். ஸோ இந்த ஹாட்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு எல்லாம் வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டு அது முடிச்சுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோவை நாங்கள் ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இதை ரொம்ப வந்து ரசித்து பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் இட் வித் அதர்ஸ். ஸோ நாம் இப்போ அந்த ஹாட்பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்லாம்.